மக்கள் எல்லாரும் எப்படி இருக்கீங்க எல்லாரும் நல்லா இருக்கீங்க நினைக்கிறேன் சொல்ல நம்ம இன்னைக்கு என்ன வீடியோ பார்க்க போறோம்னா ஒயிட் டிபிள் ஃபோர் ஓகே இவர் தெரியாத எனக்கு வந்து யாருமே இருக்க முடியாது ஓப்பனாக சொல்ல போனால் இவர் வந்து கிங் ஆஃப் த பிளேயர் ப்ரோ பிளேயர் ஆஃப் த பிசி பிளேயர் அண்ட் ஒன் டா பிளேயர் ஒயிட் டிபிள் ஃபோர்னா மாஸ்டர் கேட் அந்த மாதிரி தான் சொல்கிறீங்க பட் இவரை பற்றி நம்ம இவர் பேச போகிறோம் என்னடா மணி நீயும் இவர் ஆக்கரா இல்லை ஆக்கர் இல்லையா அந்த மாதிரி வீடியோ போட போறியா அண்ட் ஸ்கிரிப்ட் யூஸ் பண்ணுறாரா அது இதுன்னு வந்து நிறைய பேர் வந்து நிறைய விதமாக வந்து இவரை வந்து ஓ வேறு அளவில் வந்து செஞ்சுட்டுங்க பட் இவர் வற்றி என்ன சொல்லப்படுறாங்க முக்கியம் சாரிங்க ரொம்ப வளருது முக்கியமான விஷயம் ரெண்டே ரெண்டு தான் இவர் வந்து கில்மாண்டஜிக்கு என்ன பண்ணுறாருனா ரூ மேட்சுக்குனு போயிட்டு என்ன நீங்கள் அடிக்காதீங்க நான் கில்மாண்டஜிக்கு மட்டும் நான் உங்களை யூஸ் பண்ணுறேன் சொல்லி வச்சு விளாடுற பிளேயர் அண்ட் எவ்வளோ பேர பாட்டு பிளேயராக வந்தாங்களோ ரூம் மேட்ச்சில் ஒரு புள்ளாட்டாவது மேலே போடுங்க பட் நேராக ஓடி வந்து ஹெச்ஆர்ட் மண்டை மேலே வாங்குறாங்க அதை வந்து தலைவர் எங்கே பாருங்கள் இந்த தான் எப்படிங்க ஓகே நீங்கள் சொல்லலாம் என்னடா மணி இப்படி ஓடி வந்தாலும் அடிக்கிற ஒரு திறமை வேணும் இட்டு வந்து நீங்கள் சொல்லுறான் பட் உங்களோட கருத்து எல்லாமே ஓகேங்க ஓகே தாங்க கவர்மெண்ட் லேப்டாப் வச்சு ப்ளே பண்ணுறேன் நான் சொல்கிறேன் எவ்வளோ ஈஸியாக இவ்வளோ மொழியூடாக இருந்தாலும் ஈஸியாக சாட்டி விடும் லேப்டாப் லேப்டாப்பில் சொல்கிறேன் நான் இத்தனைக்காக கவர்மெண்ட் லேப்டாப் நான் சொல்கிறேன் ரொம்ப ஈஸியாக வந்து ஒன் டேப் அடிக்கலாம் அண்ட் பீஸ்டே அதாவது என்ன விஷயம்னா கொஞ்சம் ஆடு தெரிஞ்சால் போதுங்க பிசியை பொறுத்த வரைக்கும் பட்டன் மட்டும்தான் கீ கரெக்டான இடத்துல கரெக்டான நேரத்தில் கரெக்டான கீ அமுக்கணும் அவ்வளோதாங்க இங்கே பட் ட்ராக்னால் ஒரே வித தான் ஈஸியாக இங்கே வருங்க ஓடி வந்து தலைமேல அடி வா அங்கே ஒருத்தனை பாருங்க அது பாருங்க ஓடி போய் நிற்கும் ஓப்பனா சொல்கிறேன் இந்த மாதிரி தான் அவன் வந்து கில் டீக்கு எடுக்கிறாரு பட் இவரை எதுக்கு தலை மேலே தூக்கி இங்கே வருங்க ஸ்ட்ரைட்டாக ஓடி வந்து அடிவாங்கன்னா பெரிய பிளேயர் பட் நிறைய பேருக்கு வந்து தெரியாத விஷயம் நான் சொல்கிறேன் இந்த மாதிரி கில் மாட்டேஜி எடுக்கிறது தான் அவரோட திறமை இவரை யாரும் அடிக்க முடியாது அந்த மாதிரி எதுவுமே இல்லை ஓப்பன்னு சொல்ல போகிறான் உங்களுக்கு தெரியாதது ஒன்றும் சொல்கிறேன் ரஜிஸ்டார் இருக்குதுப்பா ரைஸ்டார் இருக்கார் பார்த்திங்கன்னா அவர் வந்து ஒரு லைவில் ப்ளே பண்ணாருங்க இந்த மாதிரி நான் அடிக்க கற்றுக்கணும் வைட்டு பிடி ஒரு மாதிரி சொல்லி இந்த மாதிரி தான் சும்மா எதிர்க்க வந்தாங்க அடிச்சுட்டு இவரு பண்ணு போயிட்டு இருந்தாரு ஓ மை கார்டு இவரை ஸ்டார் என்னடா இது இப்படி ஓடி வந்தால் கூட இப்படி அடிக்க முடியாது அந்த மாதிரி தான் நினச்சேன் பட் பிசியில் ப்ளே பண்ணிட்ட ச்சி இந்த மாதிரி தான் அவர் ப்ளே பண்ணாரான்னு அந்த லெவலில் வந்து நான் போயிட்டேன் எதுக்கு சொல்ல போனேனா சும்மா தூக்கினாலே எடுவிழம் பட் அதுக்கும் ஒரு திறமை வேணும் நான் ஓப்பனாக சொல்கிறேன் இவர் வந்து பிளேயர் தான் எல்லாருமே பிளேயர் தாங்க பட் இவரை எதுக்கு தலை மேலே தூக்கி வச்சு ஆடுற அளவுக்கு பிளேயர்னா இவர் வந்து அந்த மாதிரி வீடியோ கண்டென்ட் கிரியேட்டர் எங்கே பாருங்க இந்த மனம் ஓடி வச்சு அடிக்கிறது வந்து ஈஸி தான் நான் ஓப்பனாக சொல்கிறேன் ஈஸி தான் பட் இவர் அதையே வந்து அடித்து வீடியோ போடுறாரு நம்ம மக்களுக்கு வந்து அதிகமாக தெரியலை ஓப்பனாக சொல்ல போனால் எங்கள் நல்ல பிளேயருக்கு இப்போ நான் கிடைக்கிற சப்போர்ட்டை விட வாட்டர் பிளேயர்ஸுக்கு கிடைக்கிற சப்போர்ட் தான் அதிகம் இங்கே நான் வந்து ஓப்பனாகவே சொல்லிடுவேன் ஏன்னா நல்ல நல்ல பிளேயர்ஸ் எல்லாம் தமிழ் கம்யூனிட்டியில் எத்தனையோ பேர் இருக்காங்க பட் அவங்களா விட சில பிளேயர்ஸ் இருக்காங்கங்க இதில் என்னங்க மறக்க வேண்டியது சில பிளேயர்ஸ்லாம் தான் இருக்காங்க கடமைக்குன்னு கண்டென்ட்டு போட்டு ஆயிரம் கமெண்ட் வரும் அந்த ஆயிரம் கமெண்ட்லேயுமே இருக்காது இவர் ஒரு க இவர் ஒரு கண்ட்டு போட்டு நீங்கள் இந்த வீடியோ நிறைய பேர் கேட்டீங்கன்னு சொல்லிட்டு யூஸ் வாங்குறவங்களும் இருக்காங்க பட் இந்த மாதிரி க எதனா ஒரு கமெண்ட் வராதா நம்ம அந்த வீடியோ போட மாட்டோம் ஆகிட்டு யோசிக்கிற அந்த மாதிரியே இருக்காங்க நம்ம எதுக்கு அந்த குள்ளே போயின்னு ஓகே இவரை பற்றியே பேசிக்கலாம் ஒயிட் டபுள் ஃபோர் எதுக்கு இவ்வளோ பாப்புலர் ஆனாரா இந்தியாவால் தான் ஓகே இந்தியாவில் இந்தியாவில் தான் மோஸ்ட்லி இவருக்கு வந்து சப்ஸ்கிரைபர்ஸ் அதிகாண்டு ஸ்ட்ரென்த்தே தாங்க தமிழ்நாடு தான் பட் இவர் தமிழ்நாடை பற்றி என்ன ஒரு குறை சொன்னார்னா என்ன ஒரு குறைனா நான் வந்து ஆக்கர்னு நிறைய பேர் வீடியோ போடுறாங்களே தமிழ்நாட்டில் யாருக்கும் என்ன மாதிரி அதாவது இவரை மாதிரி தமிழ்நாட்டில் யாருக்கும் ஆட தெரியாதான் அதனால் இவரோட கேம் பிளே பார்க்கும்போது நம்மளுக்கு ஆக்கர் மாதிரி தெரியுதுன்னு ஒரு குறையை வந்து தமிழ் மேலே சொல்லியிருக்காரு அண்டு தமிழ்நாட்டில் பெஸ்ட்டு பிளேயர் வந்து நிறைய பேர் இருக்காங்க விபாஜா இருக்கட்டும் நம்மளுடைய அரிஸ் கேர் ப்ரோ அண்டு வார்லு எத்தனையோ பேர் ஓகேங்களா எத்தனையோ பேர் ஒன்ட்டைனா மண்டியை கிழிச்சு அனுப்புவாங்க அண்ட் ஏன் நான் இருக்கிற கேள்வி விவசாயி கோபுட் விவசாயி கோபு அண்ட் நிறைய பிளேயர்ஸ் இருக்காங்க தன்ராஜ் கேமிங் கேஓ நிறைய பேர் வந்து ஒன்ட்டைன்னா கரைச்சி குடித்தவங்களே இருக்காங்க அண்டு எல்லாரதோடய முக்கிய முக்கியமான பெஸ்ட்டு கேம் கேமர் எனக்கு தெரிஞ்சு தமிழ்நாட்டில் அவர் மாதிரி ஆட யாரும் இல்லை அந்த மாதிரி நான் சொல்ல போனோன்னா இது வந்து எந்த ஒரு யூடியூப்லேயும் நான் வந்து சார்ந்து சொல்லலை என்னோடய ஸ்ட்ரென்த் படி இப்போ ஒருத்தர் கேட்டால் ஒய் டெபிள் ஃபோர் இன்னொருத்தர் கேட்டால் இன்சர்சோ இன்னொருத்தர் கேட்டால் ரிஷாட் என் தலைவர் அந்த மாதிரி சொல்கிறவங்க இருக்காங்க பட் தமிழ்நாட்டிலேயே அதே மாதிரி ஒரு ஒரு யூடியூபரே எனக்கு பிடிக்கும் எனக்கு பிடிக்கும் சொல்லிடுறவங்க இருக்காங்க பட் அந்த மாதிரி கேரக்டரில் எனக்கு ரொம்ப பிடிச்சது ஒன் டைப்னா அவர் தான் அந்த மாதிரி கிங் ஆஃப் சேலஞ்சர் டெவில் அப்படி மாதிரி வந்து வரைக்கும் யாரும் வந்ததில்லை இல்லை வரப்போகிறதும் இல்லை அவரோட கேம் பிளேக்கும் இவன் சாரி இவரோட கேம் பிள்ளைக்க நீங்களே வந்து டிஃப்ரெண்ட் பார்த்துக்கோங்க வர வச்சு அடிக்கிறது இல்லைங்க ஓப்பனாக போய் வந்து நின்று அடிப்பார் அந்த மாதிரி ஒரு பிளேயர் தான் வந்து டெவலம்டி பட் அவருக்கு கிடைக்கிற சப்போர்ட்க்கோ இவருக்கு கிடைக்கிற சப்போர்ட்டோ வந்து பாருங்கள் எங்கே பாருங்க ஓ அப்போனா வந்து வந்து அடிவானுங்க இந்த மாதிரி நான் டெவிலி போட்டுருந்தாருன்னா அவன் அந்த நேரத்துக்கு வேறு லெவலில் போயிருப்பார் பட் எதுக்கு நம்ம தலை அந்த மாதிரி போட மாட்டார் ஓகேங்கண்ணா நம்மளோட தலைவர் எங்கள் தலைவர் முக எங்கள் ஃப்ரெண்ட்ஸ் சொல்லுவாங்க பார்த்திங்கன்னா அந்த மாதிரி தான் இது வந்து எந்த ஒரு யூடியூப்லேயும் சார்ந்து நான் வந்து சொல்ல விரும்பலை ஓகேங்களா பட் எல்லாமே வந்து மறுபடியும் என் பக்கமே திரும்பிடுவாங்க நீ ஆண்டா அப்படி சொன்னேன் நீ ஏண்டா அப்படி சொன்னேன் ஏன்னா அது தாங்க தமிழ் கம்யூனிட்டியே இல்லை ஓப்பனாக புரிஞ்சுக்கோங்க இது வந்து வர வச்சு பேசி வச்சு அந்த மேட்ச் தான் இந்த மாதிரி வாங்க நான் உங்களை அடிக்கிறேன்ட்டு இவர் வந்து ஓப்பனாக நான் இந்த மாதிரி தான் அடிப்பேன் அந்த மாதிரி தான் இல்லை எங்கள் ஃபோர் விசஸ் ஃபோர் நீங்களே நிறைய மேட்ச் போயிருப்பீங்க ஃபோர் விசஸ் ஃபோர் போனால்தான் அப்படியே மேலே தூக்கி அனுப்பலன்னா அழுத்தி உச்சு அனுப்புவாங்க இல்லைன்னா டைம்னா மண்டே கிழிச்சு அனுப்புவாங்க அந்த மாதிரி இருக்கும்போது பட் இவர் மட்டும் இப்படி அந்த சில பேருக்கு வந்து புரியலை இவர் வந்து இந்த மாதிரி தான் கில்வாண்டேஜ் எடுக்கிறாருன்னு ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கமெண்ட் பண்ணுங்க நான் என்ன தப்பாக பேசியிருந்தேன் மறக்காம அதையும் வந்து கமெண்ட் பண்ணுங்க நெக்ஸ்ட் டைம் என்ன திருத்திக்க விரும்புகிறேன் அண்ட் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா மறக்காம ஒரு லைக் பண்ண பண்ணிக்கோங்க சப்ஸ்கிரைப் பண்ணாதுங்க அப்படியே சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க வீடியோஸ் வந்து தினமும் வரும் கொஞ்சம் கொஞ்சம் கஷ்டமாக இருக்குது அவ்வளோதான் வந்து நிலம ஓகேங்களா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க அண்ட் தேங்க்யூ ஃபார் வாட்சிங் கைஸ்